தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் நடைபெற்ற பங்குனி உத்தர திருவிழா, திருக்கல்யாணம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆச்சிரியப்பாக்கம் அருகே வள்ளி தேவசேனா உடனுறை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 36ஆம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டி பால்குடம் காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து முருகப்பெருக பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோட்டையில் உள்ள ஸ்ரீ நாகதேவதை அம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ நாகராணி சமேத ஸ்ரீ நாகராஜா சுவாமிக்கு நவதானியங்கள், நெய், பொறி உள்ளிட்டவைகளை கொண்டு ஹோமம் செய்து ஸ்ரீ நாகராணி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக 101 வகையான திருமண சீர்வரிசை தட்டுகளை எடுத்து மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக வந்து பக்தர்கள் வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தரத்தை ஒட்டி கங்கைக்கு பாபி விமோசனம் அளிக்கும் தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக அஸ்திர தேவருக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் வால்பாறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 72ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகளுடன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முருகனின் அருள் பெற்று சென்றனர். மாவட்டத்தில் தாமிரபரணியின் கரையோரம் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிநாத சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவிலில் திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. புதுப்பித்த தேரில் சுவாமி எழுந்தொருள ஜிஆர் மற்றும் ஆச்சாரிய பெருமக்கள் தேரை வடம்பிடித்து இழுக்க பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேரை இழுத்தனர். நாகை மாவட்டம் நாகூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் விநாயகர் ஆலயத்தில் இருந்து மேலத்தாளங்கள் முழங்க சிலம்பாட்டத்துடன் 108 பால்குடத்தை சுமந்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் உபய நாச்சியார்களுடன் அலங்கரிக்கப்பட்ட தேருள் எழுந்தொருள பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நெல்லை மாவட்டத்தில் திருக்குறுங்குடி நம்பிராயர் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலையில் கோவில் நடை திறந்து விஸ்வகேசன ஆராதனையுடன் விழா தொடங்கியது. அதன் பிறகு கொடிமரத்திற்கு நடந்த சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து 52 அடி உயர தங்க கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நுவரெலியா மாவட்டம் மஸ்திலியே கிளண்டில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல் 108 சிவலிங்கம், அபிஷேகலிங்கம், 27 அடி திரிசூலம், நந்தி உருவம் ஆகியவற்றிற்கும் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். We'll be right back.